வணக்கம், வெல்கம் டு பைபிள் உலகம். நான் இந்த வீடியோவில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ரோமர் கேள்வி பதில்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஏற்கனவே வந்து 4 அதிகாரங்களுக்கு நம்ம கேள்வி பதில்களை பார்த்தோம். இப்போ வந்து 5ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நம்ம பைபிளை வந்து நம்ம கற்றுக்கொள்வதற்கான ஒரு முயற்சி தானே தவிர, இதில் நாம் எடுக்கிற விஷயங்கள் வந்து பைபிளை இன்னும் கொஞ்சம் ஆழமாக தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே. நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோனுடைய துவக்கத்தில் நான் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். உங்களுக்கு பைபிளில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, நிறைய வேதவினா போட்டிகளில் நீங்கள் பங்கேற்றிருப்பீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிச்சயமாக ஒரு 10 கொஸ்டின், 10 கேள்விகள், அதற்குரிய விடைகள், அதற்குரிய பைபிள் ரெஃபரன்ஸ், இதை நீங்கள் எழுதி இங்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நிச்சயமாக நாங்கள் அதை வந்து நம்முடைய பைபிள் உலகம் சேனலில் உங்களுடைய பெயர்களோடு நாங்கள் அதை பதிவிட விரும்புகிறோம். இது எதுக்காகன்னா, நீங்களும் வந்து இதில் இன்வால்வ் ஆகணும். இதில் நாங்கள் மட்டும் சொல்கிறது இல்லை, இப்போ உங்களுடைய இன்வால்மெண்ட் இருக்கணுன்றதுக்காக நாம் இந்த ஒரு டாஸ்க்கை நாம் கொடுக்குறோம். நீங்கள் என்ன பண்ண வேண்டியது, 10 கேள்வி பதில்களை நீங்கள் எழுத போடுங்க. அதை வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து உங்களுடைய பெயர்களை மறக்காமல் எழுதி நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த வீடியோவை நாங்கள் இப்போ கிரியேட் பண்ணி உங்களுடைய பெயர்களோடு நாம் அதை பதிவு செய்ய போகிறோம். அது எதுக்காகனா, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை நாங்களும் தெரிஞ்சுப்போம், மற்றவர்களும் பைபிளை தெரிஞ்சுக்கொள்வதற்கு ஒரு ஒரு உதவிகரமாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. ஃபஸ்ட்டு கேள்வி வந்து, பொறுமை எதினாலே உண்டாகிறது? பொறுமை எதுலேருந்து கிடைக்குதுங்க? அதுக்கு விடை வந்து பார்த்தீங்கன்னா, உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குகிறது. உபத்திரவமான நேரத்தில் பொறுமையாக இருக்கிறாங்க இல்லையா, அப்போ பொறுமையை உண்டாக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா உபத்திரவம். அப்புறம் வந்து நம்பிக்கை எதன் மூலமாக உண்டாகிறது பார்த்தீங்கன்னா, விடை வந்து பரீட்சை அதாவது நம்பிக்கையை உண்டாக்குகிறது. சோதனை வந்து என்ன பண்ணுது, நம்பிக்கையை உண்டாக்குது. நமக்கு அருளப்பட்ட ஆவி எது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவி எதுங்க? விடை வந்து பரிசுத்த ஆவி. நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெரியுமா, நம்மை வெட்கப்படுத்தாதது எது என்று சொன்னால், நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இந்த உலகத்துக்குள்ள யாரால பாவம் வந்தது? அடுத்த கேள்வி, இந்த உலகத்திற்குள் யாரால் பாவம் வந்தது? எந்த ஒரு மனுஷனால பார்த்தீங்கன்னா, யாராலன்னு நமக்கு தெரியும், ஆதாமுடைய கீழ்ப்படியாததுனாலே, ஆதாமினாலே என்ன வந்து இந்த உலகத்துக்குள்ளாய் பாவம் நுழைகிறது. சரி, பாவத்தின் மூலமாக இந்த உலகத்துக்குள்ள எது வருதுங்க? பாவத்தின் மூலமாக இந்த உலகத்துக்குள்ள எது வருது பார்த்தீங்கன்னா, என்னதுங்க, மரணம் இந்த உலகத்துக்குள்ளாய் பிரவேசிக்கிறது. அடுத்த கேள்வி, நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக ஆட்கொண்டது எது? நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டு கொண்டது எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா கிருபை. விடை வந்து கிருபை. கிருபை நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டு கொண்டது. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, கிறிஸ்து எதிலின்று எழுந்திருக்கிறார்? கிறிஸ்து எதிலிருந்து எழுந்திருக்கிறார்? எதிலிருந்து எழுந்திருக்கிறார்னா, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறார். இயேசுவானவர் மரித்து அடக்கப்பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாருங்க. அப்போ கிறிஸ்து எதிலின்று எழுந்திருக்கிறார்? மரணத்தினின்று எழுந்திருக்கிறார். அடுத்த கேள்வி, நாம் எதற்கு மரித்திருக்கிறோம்? இப்போ வந்து நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது சொல்லுவாங்க, நாம் எதற்காய் கிறிஸ்துக்குள்ளாய் மறித்து கிறிஸ்துக்குள்ளாக நாம் உயிரோடு எழுந்திருக்கிறோம். எதற்குள்ளாய் நாம் மறித்திருக்கிறோம்? பாவத்திற்கென்று நாம் மறித்திருக்கிறோம். இனி நாம் என்ன பண்ண போகிறதில்லை, பாவத்திற்கென்று மறிப்பதில்லை. ஸோ கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பிழைத்திருக்கிறோம். அடுத்தது, நம்முடைய அவயவங்களை எதற்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது? நம்முடைய சரீர அவயவங்களை எதற்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது? விடை வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய சரீர அவயவங்களை பாவத்திற்கு ஒப்பு கொடுக்க கூடாது. நம்முடைய அவயவங்களை பாவத்திற்கு ஒப்பு கொடுக்க கூடாது.
கிறிஸ்துவை இனி எது ஆண்டுவதில்லை, கிறிஸ்துவை இனி எது ஆண்டு கொள்வதில்லை, இயேசு கிறிஸ்துவை இனி எது நெருங்குவதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரணம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார், இனி அவரை மரணம் அணுகுவதில்லை அல்லது மரணம் அவரை ஆண்டு கொள்வது கிடையாது. அடுத்த கேள்வி, கீழ்ப்படிதல் எதற்கு ஏதுவானது? கீழ்ப்படிதல் வந்து இது ஏதுவானதுங்க என்னன்னா நீதிக்கு ஏதுவானது. நீதிக்கு ஏதுவானது கீழ்ப்படிதல். அப்ப கீழ்ப்படிதல் நீதிக்கு ஏதுவானது. நாம எதற்கு கீழ்ப்பட்டவர்கள்? நாம் எதற்கு கீழ்ப்பட்டவர்கள்? நாம் எதற்கு கீழ்ப்பட்டவர்கள் தெரியுமா? கிருபைக்கு நாம் கீழ்ப்பட்டவர்களாய் இருக்கிறோம். சரிங்க, நாம வந்து எதற்கு அடிமைகளாய் இருக்கிறோம்? யாருக்குங்க நாம் அடிமைகளாய் இருக்கிறோம்? யாருக்கு தெரியுங்களா? நாம் தேவனுக்கு அடிமைகளாய் இருக்கிறோம். சரிங்க, மரணம் எதனுடைய சம்பளம் தெரியுங்களா? பைபிள் ஒரு வசனம் இருக்கு, மரணம் எதனுடைய சம்பளம்? விடை வந்து பாவத்தின் சம்பளம் மரணம். அடுத்தது, நாம் எதற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, நாம கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப நம்ம இந்த ஒரு விஷயத்துக்கு நமக்கு நாம கீழ்ப்பட்டவர்கள் கிடையாதுங்க. அது எந்த விஷயம் தெரியுங்களா? நியாய பிரமாணத்திற்கு நாம் கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அடுத்த கேள்வி, தேவனுடைய கிருபை வரம் என்பது என்ன? தேவனுடைய கிருபை வரம் என்பது என்ன? விடை வந்து நித்திய ஜீவன். விடை வந்து பாத்தீங்கன்னா நித்திய ஜீவன் தான் தேவனுடைய கிருபை வரமாக இருக்கிறது. அப்ப நாம எதிலிருந்து விடுதலையாகி எதற்கு அடிமையானோம்? இது ஒரு வித்தியாசமா இருக்குல்ல. நாம் எதிலிருந்து விடுதலையாகி நாம் எதற்கு அடிமையானோம்? விடை வந்து பாருங்க, நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகி நீதிக்கு என்று அடிமையிலாய் நாம் இருக்கிறோம். சரிங்க, இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்றேன், அதுக்கு வந்து நீங்க வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எது நம்மை மேற்கொள்ளாது? நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. எது நம்மை மேற்கொள்ள மாட்டாது? எது நம்மை மேற்கொள்ள மாட்டாது? இது வந்து அஞ்சாம் அதிகாரத்திலையும் ஆறாம் அதிகாரத்திலையும் வருதுங்க. இந்த கேள்விக்குரிய விடையை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. யார் முதல்ல செய்யறாங்க, ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். எது நம்மை மேற்கொள்ள மாட்டாது? அஞ்சாம் அதிகாரத்திலையும் ஆறாம் அதிகாரத்திலையும் இருக்கு ரோமர்ல கேள்வி. நான் திரும்பவும் சொல்றேன், எது நம்மை மேற்கொள்ள மாட்டாது? கண்டுபிடிச்சிட்டீங்களா? உடனே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருணன். நீங்க தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய நாலேஜை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க, நாங்கள் ஆவலா இருக்கிறோம். நீங்க மறக்காம உங்களுக்கு நீங்க தயாரிச்ச ஒரு 10 கேள்வி பதில்கள், பைபிள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா நீங்க யோசிப்பீங்க, ஒரு புத்தகத்துல இருந்து எடுக்கலாம் இல்ல நீங்க ஜெனரலாவும் எடுக்கலாம், 10 கேள்வி பதில்களை நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்புங்க. அதை நாங்கள் உங்கள் பேரனோடு அனுப்புங்க, அதை நாங்கள் உங்கள் பேரனோடு கூட பதிவு செய்வோம். ஏன் இன்னும் முயற்சி அப்படின்னா, இந்த சேனல்ல நீங்களும் ஒரு அங்கத்தினரா இருக்கிறீங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நாங்கள் கத்துக்கிறோம், நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த மற்றவர்களுக்கும் சொல்வோம், பைபிளை தெரிந்து கொள்வோம். தேங்க்யூ ஃப்ரம் பைபிள் உலகம். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்போம்.